சமத்துவத்திற்கான பிரஜைகளின் நடவடிக்கை குழு ஏற்பாடு செய்திருந்த இந்த போராட்டத்திற்கு நவசம சமாஜ் கட்சியின் தலைவர் கலாநிதி விக்ரமபாகு கருணாரட்ன, அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கான தேசிய இயக்கத்தின் இணைப்பாளர் சுந்தர மகேந்திரன், புழவிசி பள்ளி அமைப்பின் இணை ஏற்பாட்டாளர் காமினி வயங்கொட, மத தலைவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். புதிய அரசமைப்பை நிறைவேற்றி சமத்துவத்தை உறுதிப்படுத்துவோம், அதிகாரத்தை பரவலாக்கி நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவோம், ஊழல் மோசடியாளர்களை காப்பாற்ற வேண்டாம், நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை ரத்து செய்க போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட மதாதைகளை ஏந்தியவாறு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தினிடையே ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட நவசம சமாஜ கட்சியின் தலைவர் கலாநிதி விக்ரமபாகு கருணாரட்ன, யார் என்ன கூறினாலும் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தி அரசாங்கம் புதிய அரசியல் அமைப்பை உருவாக்கி நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். கேச் என்ற அமைப்பு ஆரம்பித்த இந்த நடவடிக்கையுடன் இணைவதற்கு வணக்கத்திற்குரிய மத தலைவர்களுடன் நாங்கள் இங்கே வந்துள்ளோம். அரசியலமைப்பு சபையில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்த, ஜனநாயக அதிகாரங்கள் நாடாளுமன்றத்துக்கு வழங்குதல் மற்றும் அதிகாரத்தை பரவலாக்கல், காணி போலீஸ் உரிமையுடன் மாகாண சபைகளை உருவாக்குதல், தேர்தல் முறைமையை மாற்றுதல் போன்ற ஜனநாயகவாத யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதற்கெதிராகவும் பலர் எழுந்துள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சி இதற்கு ஆதரவு வழங்குகின்ற நிலையில் சுதந்திர கட்சியில் உள்ள சிலர் இதனை எதிர்க்கின்றனர். குறிப்பாக நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்குவதை எதிர்க்கின்றனர். மஹிந்த ராஜபக்சவின் குழுவும் அதிகார பரவலை எதிர்க்கின்றது. இப்படியான பல யோசனைகள் காணப்படுகின்றன. இதற்கெதிராக குரல் கொடுப்பதோடு மற்றும் 3-2 பெரும்பான்மையுடன் இவ்வாறான ஜனநாயகவாத அரசியலமைப்பை முன்கொண்டு சென்று சர்வஜன வாக்கெடுப்பில் விட்டு நிறைவேற்றும்படி வலியுறுத்தவுமே நாங்கள் இவ்விடத்துக்கு வந்துள்ளோம். இது ஒரு ஆரம்ப நடவடிக்கை. நாடு முழுவதும் இதனை முன்னெடுக்க உள்ளோம். இதேவேளை இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த மனித உரிமை செயற்பாட்டாளர் சுந்தர மகேந்திரன், 20வது திருத்தத்தை நிறைவேற்றி தமிழ் மக்கள் எதிர்பார்க்கும் அதிகார பரவலை உறுதிப்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொண்டார். இன்றைய சத்தியாகிரக போராட்டம் உண்மையிலே 20வது திருத்த சட்டத்தை அமுல்படுத்தி இந்த நாட்டிலே ஒரு இன ஐக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், அதே போன்று இந்த பாராளுமன்றத்திலே நிறைவேற்றுவதற்காக பல முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் அது பின்போட்டு வருகின்றது. எனவே நாங்கள் இந்த சத்தியாகிரகத்தின் ஊடாக அழுத்தத்தை கொடுப்பதற்கான நோக்கம் உடனடியாக இந்த 20வது திருத்த சட்டத்தை நிறைவேற்றி அதன் ஊடாக தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகவே தான் இந்த போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். இன்றைய ஆரம்ப நிகழ்வாகத்தான் இன்றைய இந்த போராட்டம் சத்தியாகிரக போராட்டம் நிகழ்கிறது. இதில் உண்மையில் இனங்களுக்கு இடையிலான ஐக்கியத்தை உருவாக்க வேண்டும். அதே நேரத்தில் இனங்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கான வழிவகைகள் அரசாங்கம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதே போன்று இலங்கையில் அனைத்து மக்களும் சமாதானமாக வாழ வேண்டும் என்ற ஒரு துணிப்பொருளில் நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். 20வது சட்டம் உடனடியாக பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அதன் ஊடாக தமிழ் மக்களுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க, அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்ற நோக்கமே பிரதான நோக்கம். அந்த நோக்கம் தொடர்ச்சியான போராட்டங்களிலும் நாங்கள் வலியுறுத்துவோம்.